ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, ஏதேதோ இடத்தில் பார்க்க வேண்டும் என்று நீ நினைத்த உன் துணையை இன்று இப்போது இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் உன் துணை உன்னை பார்ப்பார் என்று நீ எதிர்பார்க்கவே இல்லை. தங்கமே, உனக்கே தெரியாமல் இன்று ஒன்று நடந்துவிட்டது. அதை உன்னிடத்தில் சொல்லலாம் என்றுதான் இந்த நேரத்தில் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி என்ன நடந்தது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? தங்கமே, உன் துணை உன்னை கண்டார். அதுவும் நீ அறியாத நேரத்தில் உன்னை பார்த்து வியப்படைந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாரேன் தங்கமே. மனம் கலங்கி கண்கள் கலங்கி அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்த போது அந்த கண்ணீரை பார்த்து நான் தெரிந்துவிட்டேன் அவர் மனதில் நீ இருக்கிறாய் என்று. சிறிதளவு கூட பாசம் குறையாத அன்பை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கும் உன் துணையின் கண்ணீரை இன்று நான் பார்த்து விட்டேன். தங்கமே, மறைந்திருந்து உன் வேதனைகளையும் உன்னையும் பார்த்து கண்ணீர் சிந்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். செல்லமே, மனதளவில் எத்தனை வேதனை படுகிறார் என்று அந்த கண்ணீரை வைத்து நான் தெரிந்து கொண்டேன். நீ அறியாமல் இருக்கும் போது உன்னை கண்டு கண்ணீர் விட்டு உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் பார்த்த அந்த பார்வையை நான் பார்த்து விட்டேன் என் தங்கமே. அது நீ அறியாமல் இருப்பதால் தான் இன்று உன்னிடம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் முன்பே உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன், உன் துணையை பற்றிய தவறான எண்ணத்தை தூக்கி எறிந்துவிடு என்று. தங்கமே, சூழ்நிலை கைதியாக இருக்கும் உன் துணையை நீ மன்னிப்பதுதான் சிறந்தது. உன் துணையை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு அழகு என் தங்கமே. உன்னை பார்த்த உன் துணை உடனே அங்கிருந்து மறைந்து விட்டார். உன்னை கண்டதுமே அவர் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வந்தது. அதை பார்த்து என் மனமே கலங்கிவிட்டது. செல்லமே, அவர் மீதான கோபங்களை விட்டுவிடு. முன்பு போல அவர் இப்போது இல்லை, மனம் மாறியிருக்கிறார். ஒரு நாள் நீயே அதை அறிந்து கொள்வாய். அப்போது உன் சாயப்பா சொன்னது உண்மை என்று புரிந்து கொள்வாய். செல்லமே, உனக்காக உன் சாயப்பா உண்மையை மட்டும்தான் உன்னிடம் சொல்வேன் என்று உனக்கு தெரியும். உன் வாழ்க்கைக்கான அத்தனை தடைகளையும் எடுத்து போட்டு உனக்கான வழியை நான் திறக்கிறேன். அந்த வழியில் உன் துணையோடு நீ சேருவதற்கான வழிதான் சேரும். தங்கமே, உன் துணையோடு நீ சேர வேண்டும். கட்டாயம் உன் துணையோடு நீ வாழ வேண்டும். அப்பா சொல்வதை ஒருமுறை கேட்டு உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை மாற்றி உன் துணையின் மீது இருக்கும் தவறான எண்ணத்தை மாற்றி அவருடன் நீ சேர வழிவகுக்கப் போகிறேன். கண்மணியே, அதுவும் வெகு நாட்கள் அல்ல. கூடிய விரைவிலேயே உன்னை உன் துணையோடு சேர்த்து அழகு பார்க்கப் போகிறேன். கண்மணியே, இன்று உன்னை சந்தித்த உன் துணையை நான் சந்திக்கப் போகிறேன். அவரின் மனதில் அவரிடம் நான் பேசப் போகிறேன். கண்மணியே, கவலையின்றி காத்திரு, உன் சாயப்பா திரும்பி வருகிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.